ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் கொஞ்சமாக சூடான உடனே 2 கப் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் நல்லா வறுபடணும். நம்ம எடுத்து பார்க்கும்போது பொறுபொறுன்னு இருக்கணும். கோலம் போடுற அளவுக்கு பதத்தில் இருக்கணும். சிம்லையே வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. மாவு எந்த கட்டியும் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சீரை உடையாமல் வரும். மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது உளுந்து வறுத்து எடுத்துடலாம். அதே பேனில் நான் 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்திக்கிறேன். உளுந்து வறுக்கும்போது எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை, ஏன்னா நம்ம வறுத்த பொடியை தான் நம்ம மெஷர் பண்ணி போட போகிறோம். சிம்லையே வச்சு உளுந்து இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, ஆற விட்டுடலாம். இது போல் வேறு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சாச்சு. வறுத்த உளுந்தை இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஜலிச்சு எடுத்து வச்சிடலாம். வறுத்து ஜலித்த அரிசி மாவு இது போல் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்திக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவுங்கிறது கணக்கு. அப்போ தான் நம்ம சீடை நல்லா மொறுமொறுன்னு வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்ச மாவு. 1/2 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம். நான் கருப்பெள்ளு சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இது நம்ம சீடைக்கு கொஞ்சம் ருசி கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி கொஞ்சம் அப்படி தூவி விட்டால் போதும். இது எல்லாத்தையுமே வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். வெண்ணெய் எல்லா மாவுலேயுமே படவர மாதிரி இது போல் கலந்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பொடியாக பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப கட்டியாக பிசையாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கும்போது தான் சீடை நம்மளுக்கு வெடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். சீடைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவில் நல்லா சீடையை உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துடலாம். இது போல் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு பிடிக்கும்போது மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வரும். சீடை மாவும் காயாமல் இருக்கும். இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம விரலாலேயே நம்ம உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும் சீடை. அப்போ தான் நம்ம வறுக்கும்போது வெடிக்காமல் வரும். இது போல் எல்லா மாவுலேயுமே நான் சீடை உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. உருட்டி வச்சுருந்த சீடை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்திடலாம். எண்ணெய் சிம்மில் வச்சே நம்ம சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப சூடாகாமல் இருக்கும். சிம்மில் வச்சே சீடையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நம்ம கடாய் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம சீடை உருண்டைகள் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடணும். அப்பப்போ கிளறி விட்டால் மட்டும் போதும். எண்ணெயோட அந்த பொறுப்பொறுப்பு தன்மை இறங்கின உடனே நம்ம சீடைகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயோட பொறுப்பொறுப்பு தன்மை போயிடுச்சு. சீடையும் பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு.
மீதி உள்ள பேஜியும் நம்ம இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்களும் இது போல் சீடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.